எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பணத்தை நம்ம போட்டு வச்சுருக்கோம், ஆனால் இப்போ பயமாக இருக்குது. ஏதோ யானையோட காலுக்கடியில் படுத்த மாதிரி பயமாக இருக்குது. அப்படி பயமாக இருந்தால் நம்மகிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? பேசாமல் பணத்தை போட்டிருக்கிறோம், பணத்தை விற்று விட்டு சும்மா இருந்துக்கிறதா? ஷேர் மார்க்கெட் வந்து மற்ற தொழில் மாலி இல்லைங்க. நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் கடை நடத்தியிருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்த போட்டு 10 வருஷமாக நடத்தியிருக்கிறீங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு பயம் இருக்குது. சரி, ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்துக்கலான்னு ஹோட்டலை காலி பண்ணிட்டு போனீங்கன்னா மறுபடியும் அங்கே இடம் கிடைக்குமா பஸ் ஸ்டாண்டில்? கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி கிடையாது. அதனால் பயமாக இருக்கா? ஷேர் மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு பயமாக இருக்கா? சரி, டெம்பரவரியே போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்தால் கிடக்குது. 6 மாதம் கழித்து போய் பார்த்தீங்கனாலும் இப்போ இருக்கிற விலை அப்பவும் அதே விலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அதை விட கீழே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் விலை மேலே ஏறினாலும் அந்த ஷேரை விட்டு போட்டு போய் வேறு ஷேரை வாங்கிக்கலாம். ஸோ மார்க்கெட்டினுடைய நிலவரம் நல்லா இருக்குது, பயம் இல்லை. எங்கேயும் குண்டு போடலாம், அங்கே போடலாம், இங்கே போடலன்ட்டு எதுவும் பயம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டா கிடக்குது அப்படின்ற மாதிரி கூட முடிவெடுக்கலாம். இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் பயமும் இருக்குது, அதே சமயம் அடுத்த வாரத்துல இல்லை நம்மளுக்கு ஃபுல்லாக ஏகப்பட்ட டேட்டா வரப்போகுது. கார்ப்பரேட் ரிசல்ட் வரப்போகுது, லொட்டு லொஸ்க்குன்னு ஏகப்பட்ட டேட்டா வரப்போகுது. திடீர்னு மார்க்கெட் அப்படியே யூ டர்ன் போட்டு மேலே போயிட்டானே என்ன பண்ணுறது? அப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருமேன்னா அப்போ நம்ம எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கோமோ அதுக்களவாக ஹெட்ஜிங் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா ஒரு 10 லட்சரூபாய்க்கு நம்ம பொசிஷன் வச்சுருக்கோம் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5000-4000 ஏதாவது ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி நம்ம ஹெட்ஜிங் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட. ஸோ மார்க்கெட் மேலே போச்சுனாக்கா அந்த 5000 ரூபாய்க்கு போட்ட வாங்கின ஹெட்ஜ் ஆப்ஷன் வந்து வெட்டியாக போயிடும். அல்லது மார்க்கெட் கீழே இறங்கும் போது நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ லாஸ் வரும், பட் இந்த ஹெட்ஜ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ஷனில் ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அந்த லாஸை கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் ஒரு நார்மல் ரேட்டில் போய் வாங்கியிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு HDFC பேங்க் இப்படி இருக்குன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அவர் வந்து ஒரு நார்மல் ரேட், இதுதான் நார்மல் ரேட், இந்த இடத்துல தான் போய் வாங்கணும். அவர் மேலேக்கு இது போய் வாங்கியிருந்தா அப்போ என்ன பண்ணலாம்? பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் ஒரு 5 லட்சரூபாய்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 2 லட்சரூபாய்க்கு பொசிஷனை வந்து கழட்டி விடணும். ஏன்னா நம்ம போய் வாங்கின இடம் வந்து இப்படி உச்சாணி கொம்பு. பொதுவாக ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? ஒரு நார்மல் ரேட், ஒரு உதாரணத்துக்கு இண்டஸ் டவர்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து 280 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுதான் ஒரு நார்மல் ரேட்டாக இருக்கணும். அந்த நார்மல் ரேட்டோட போய் நம்ம அதிகமாக வாங்கி பயத்தில் போக வந்துட்டுருக்கிறது பொதுவாக அந்த ஆவரேஜ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் விட இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும் பொழுது அவனை போய் நம்ம சப்போர்ட் ரேட்டில் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நம்ம சப்போர்ட் ரேட்டில் பிடிக்கலையா, முதல்ல கையில் இருக்கிற பொசிஷன் வந்து உச்சாணி கும்பில் வாங்கியிருந்தோம்னாக்கா அதில் 50% கழட்டி விட வேண்டியதா? ஸோ இது போன்ற வழிகள் நம்ம பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போட்டிருக்கிற பணத்தை வச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவருங்க ஒரு நண்பர் வந்து 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு, 2 லட்சத்தை வச்சுக்கிட்டு புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் தொழில் பண்ணலான்ட்டு வர்றேன், ஆனால் வரும்போதே என்ன குண்டு போட்டு வரவேற்கிறீர்கள், இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய ஆழத்தை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்றாப்புல. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் சான்ஸ். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 85 பேர்த்துக்கு மேலே லாஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க, அல்லது அமௌண்ட் வந்து லாக் ஆகி உள்ளே கொந்துட்டுருக்கு. ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா You have a great golden chance. நீங்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து பக்குவமாக எடுத்து வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன தொழில், எப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது போகணும்னு தெரில, பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் பேங்க் எஃப்டி விட அதிகமாக சம்பாரிச்சிங்கனாவே, ஒரு உதாரணத்துக்கு 15% நீங்கள் சம்பாரிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அப்படி இல்லையா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ நான் வித்துருவாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு 5-10% உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும். நினச்சது மாதிரி நடந்தால் இல்லை, நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நீங்கள் கிழக்க மார்க்கெட் போக நினைக்கிறீங்க, அவன் மேக்க போகிறான்னா அந்த சமயத்தில் நீங்கள் இழப்பது ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஒரு 3% இருக்கணும். உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் கிடச்சிருக்கு, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. எந்த தப்பும் தண்டாமல் பண்ணாமல் ப்ராப்பராக போகிறக்கும் வாழ்த்துக்கள். இவருக்கு ஒரு நண்பர் சூப்பரான கேள்வி கேட்குறாரு, ஒரு வியாபாரம் பண்ணுற போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஜீரோதாவில் வந்து நான் விற்கிறேன் அப்படின்னா என்ன சார்ஜ் வரும்? ஒரு உதாரணத்துக்கு நான் 2000 ரூபாய்க்கெல்லாம் நான் விற்கிறேன், ஒரு வெறும் 2000 ரூபா லோயஸ்ட் வேல்யூ விற்கிறேன்னு வச்சிங்களேன், ஒரு 170 ரூபா 180 ரூபா அல்லது ஒரு 250 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி நான் வச்சு விற்பேன். அப்படி விற்கும்பொழுது எனக்கு எவ்வளோ சார்ஜ் வருதுன்னு பாருங்கள். நான் 2000 ரூபாய்க்கு விற்கிறேன், ஒரு குவான்டிட்டி நான் விற்கிறேன், அப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 18 ரூபா சார்ஜ் வருது. சரி, இது வந்து நீங்கள் விற்கிறதுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கீங்க, வாங்கிறதுக்கும் பார்ப்போமே. அப்போ நான் 2000 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு வாங்கின விலையிலே விற்றுன்னு வச்சிங்களேன், அப்போ வாங்குறதுக்கு ஒரு 2 ரூபான்னு வச்சுங்க, ஆக மொத்தம் எனக்கு 20 ரூபா. இந்த 20 ரூபாயில் எல்லாமே அடக்கும், டிபி சார்ஜ் அப்படின்னு நான் வாங்கி விற்கும்போது
அந்த டிபி சார்ஜ் ஒன்று விற்பாங்க, அது ஒரு 16 ரூபா, அதுவும் வந்துடும், ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் இது மாதிரிலாம் வரும். இங்கே தான் நீங்கள் ஒரு த்ரில்லிங்கான பாயிண்ட். இதே நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி விற்கிறீங்க, அப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி விற்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சார்ஜ் வந்து 462 ரூபா வருது. எப்படி இந்த 462 ரூபா வருதுன்னா, எஸ்டிடி டோட்டல் அப்படின்றது 400 ரூபா போடுறானு பாருங்க எப்படின்ட்டு. ஸோ எஸ்டிடி டோட்டல் இதுலேயே எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் வந்து 13 ரூபா 40 பைசான்னு இருக்கு. இங்கே ஏதாவது ஒரு டீ காசு குடிக்கிற மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு இது மிச்சமாகுது அப்படின்ற மாதிரி பார்ப்போமா. ஸோ பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஜீரோதா கால்குலேட்டரில் போட்டேன்னாக்கா அவன் பிஎஸ்சியில் போய் வாங்கினா ஒரு 1.5 ரூபா அதிகமாகுது. ஸோ அப்போ பெட்டர் வந்து நீங்கள் என்எஸ்சியில் வாங்கிக்கிறது தான் நல்லது. என்எஸ்சியில் வாங்கினீங்கன்னா 462 ரூபா. ஏங்க 2 லட்சம் போட்டாங்காட்டி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மொத்தமாக ஒரே டிரான்சாக்ஷனில் பண்ணால் என்ன, ஒரு 1000 டிரான்சாக்ஷனில் பண்ணால் என்ன. ஸோ 20 லட்சம் ரூபாய்க்கு நம்மளுடைய மொத்த டேர்ன் ஓவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4478 என்எஸ்சியில் வரும். இதே பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4497 வரும். ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் எதில் வேணாலும் வாங்கலாம், பட் 195 பேர் வந்து என்எஸ்சியில் வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க, ஏன்னா அதை டிஃபால்ட்டாக காமிக்கும் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச். சில இதெல்லாம் அந்த மாதிரி டிஃபால்ட்டாக காட்டாது, பட் நீங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணும்போதே என்எஸ்சி ஸ்டாக்காக பிஎஸ்சி ஸ்டாக்கான்னு பார்த்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அது மேலே கிளிக் பண்ணி பை ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் தான் போய் வாங்கும். ஆக மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பண்ணோம்னா ஜீரோதாவில் வந்து பெரிய சார்ஜே கிடையாது, நம்மளுக்கு பெனிஃபிட் தாங்க. அதனால தான் நான் எப்போவுமே மக்களுக்கு ஜீரோதாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப் அப்படின்ற சொல்லுவேன். இதுவே நீங்கள் ட்ரேடிங்கெல்லாம் போன போனீங்கன்னா கும்ப பாட்டு பாடி விட்ருவான். அதனால தான் நான் ட்ரேடிங்கினே என்கிட்ட ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்குது கோட்டக்கில் நடத்தேன், அதில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீ. அது நான் வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி ஜீரோ ப்ரோக்கரேஜ் வந்திருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாருக்காவது அந்த கோட்டக் ரெஃபரல் லிங்க்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கமெண்டில் போட்டு விட்றேன். அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்பொழுதோ அல்லது 30 வயசு கம்மியாக இருக்கும்போதோ உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். நண்பர்கள், ஒரு காலத்தில் இந்த ட்ரைடென்ட் ஷேர் வந்து ஒரு செல்லக்குட்டியாக இருந்தது. ஒரு நண்பர் ட்ரைடென்ட் ஷேர் பற்றி கேட்குறாப்புல, இந்த ட்ரைடென்ட் ஷேர் வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்திங் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்களா 70 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். சாதாரண ஒரு 20 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகிட்டு இப்போ ஒரு சின்ன டெக்னிக்கலி பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ப்ளஸ் அடிஷ்னலாக இப்போ தீபாவளி வர்றதுனால இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான ஷேர். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஏஸ் லாங் ஏஸ் இந்த பிரேக் அவுட்டை மறுபடியும் பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் 38 ரூபாயிலேருந்து தொடர்ந்து மேலே ஏறி ஒரு 70 ரூபா வரைக்கும் போகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏங்க ஷேர் மார்க்கெட் சிம்பிள், ஒரு ஏவரேஜ் ப்ரைஸ் அப்படின்றது இருக்குது. 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும்போது அது போய் கீழே அடிவாரத்தில் ஏதாவது சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வர மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அட்டம்ப்டில் தப்பில்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல கம்பெனி ஏவரேஜ் ரேட்டு கீழே இருந்து மறுபடி ஏவரேஜுக்கு மேலே வர்றதுக்கு பார்ப்பான். ஸோ அப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேருந்து மேலே வர ஆரம்பிச்சான்னா மறுபடியும் அவனுடைய 70 ரூபாவெல்லாம் எட்டி பிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், யாருக்கும் தெரியாது. பட் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் இப்படி தான் விளையாடணும், நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு இந்த ஷேர் மேலே பயமாக இருக்குன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் விட்டு வித்துட்டு ஓடுறாங்களோ அவங்ககிட்ட போய் சல்லிசாக ஒரு விலை குறைவாக வாங்கி அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த ஷேர் இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும்னு நினச்சி வாங்கிக்கிட்டே இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டே வித்துட்டு ஓடி போயிடணும். பொன்னி சுகர்னுடைய சார்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்குங்க. அவன் பாட்டுக்கு சௌரியத்துக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கான். பட் இந்த சமயத்தில் வந்து இப்போ வரைக்கும் அவன் வந்து ஒரு புல்லிஷாக தான் இருக்கான். ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் பொழுது அவன் 700 ரூபா 800 ரூபா கூட போயிட்டே தான் இருக்கலாம். என்னைக்கு இந்த ட்ரெண்டுக்கு கீழே வரானோ அன்னைக்கு தான் ஆபத்து. சூப்பருங்க, நம்ம நண்பர் ஒருத்தருடைய மனதைரியத்தை பாராட்டியே ஆகணும். நான் வந்து ஒரு 6 ரூபா 7 ரூபா ரேஞ்சில் சுஸ்லானை வாங்கிட்டு ஒரு 10 ரூபா ரேஞ்சில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் 5-6 ரூபாய்க்கு சுஸ்லானை வாங்கி இன்னும் வச்சுட்டு கொண்டிருக்கார், 430% ப்ராஃபிட்டு. வாழ்த்துக்கள். இது வந்து எல்லாருனாலையும் முடியாது, உங்களால் முடிஞ்சிருக்கு, மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவன் 7 ரூபாயிலிருந்து இப்போ 30 ரூபா ரேஞ்ச் வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவன் நிறையா டீல்ஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது லாபத்துக்கு மாறிட்டான்ற ஒரு டேர்னர் ஒன்று நடந்ததுனால இது அப்படியே கண்டினியூ ஆகும் பட்சத்தில், இதெல்லாம் ஒரு காலத்தில் 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆனவன் தான், மறுபடியும் 1000 ரூபா வருவானா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் இது கண்டினியூ ஆச்சுனாக்கா அடுத்து 25-50 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஒரு 2-வீலர் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கிட்ட நம்ம போய் வேலை பழகிறோம், ஒரு 5 வருஷம் வேலை பழகிட்டு மறுபடியும் தொழில் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கடை போடலான்னு பார்த்தா நம்மகிட்ட காசு இல்லை, அப்போ வந்து நம்ம கடன் வாங்குறோன்னு வச்சிங்களேன், அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா அங்கே ஒரு பையன் நல்லா தொழில் பண்ணுறான்ப்பா, வண்டியெல்லாம் நல்லா மெக்கானிக் பார்க்குறான் அப்படின்ட்டு. ஸோ அவன் கடன் வாங்கி கடன் போட்டான்னா கண்டிப்பாக லாபத்துக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு நண்பர் என்ன எதிர்பார்க்குறாரு, லோன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாமா லாங் டைமில் அப்படின்றார். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஷேர் வாங்குவீங்க? நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா, இல்லை என்ன ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் எதுவுமே பண்ணல, என்கிட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, நான் லோனை வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன எந்த விதமான ஆயுதமும் இல்லை, வெறுங்கையை வீசிட்டு சண்டை போட போனீங்கன்னா வெட்டி விட்டுருவானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கடன் வாங்கி நீங்கள் இதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை தப்பு கிடையாது, டேக்கிங் லோன் அப்படின்றது தப்பு கிடையாது. அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்லாம் இருக்கார், அவரை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவர் வந்து எனக்கெல்லாம் ஒரே வருஷத்தில் நல்லா பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு, அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா அவ அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கல தப்பில்லை. அல்லது உலகத்தில் காலத்தால் யாராலும் ஏமாற்ற முடியாத அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்க்குறீங்க, நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் அதுலலாம் வந்து கடந்த 15 வருஷத்தில் லாபம் தான் வந்திருக்கு, 30 வருஷத்தில் லாபம் தான் வந்திருக்கு, நான் அதை பார்த்தேன், அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா அதுவும் ஓகே. பட் இது எதுவுமே நம்மளுக்கு இன்புட்டே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக லோன் வாங்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அது உங்களை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு நண்பர் வந்து உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கினுடைய மெர்ஜர் பற்றி கேட்குறாப்புல, அந்த உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஒரு லாபகரமான மெர்ஜர், யார் எதை வச்சுருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்குன்னா உஜ்ஜீவான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நீங்கள் உஜ்ஜீவான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வச்சுருக்கீங்களா, 10 ஷேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு 116 ஷேர் தர்றேன்றான். அதாவது இந்த உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இப்போ கரண்ட் ரேட்டு 60 ரூபாயில் இருக்குது, இந்த 60 ரூபாய்க்கு வந்து 116 ஷேர் தர்றக்கு ரெடியாக இருக்காங்க. எப்போ இந்த 116 ஷேர் தருவாங்க, நீங்கள் உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 10 ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் 5,890 ரூபா போட்டு நாளைக்கே அல்லது இப்போ க்ளோசிங் பீரியடில் இப்போ போய் நீங்கள் வாங்க முடியாது, இதே ரேட்டு இப்படியே ஓப்பன் ஆகிறான்னு வச்சுங்க திங்கக்கிழமை அன்னைக்கு, அப்போ 5,890 ரூபா நீங்கள் போட்டு உஜ்ஜீவான் ஃபினான்ஷியல் சர்வீசஸை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாகனா இந்த ஷேரே இருக்காது. இந்த ஷேருக்கு பொதுவாக என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு 60 ஷேர் உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தருவான். இப்போ கரண்ட் ரேட்டில் உங்களுக்கு 1000 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு யோகம்தான், லாபம் அப்படின்றது இருக்குது. எத்தனை ரூபாய்க்கு 5,890 ரூபாய்க்கு 1000 ரூபா கிடைக்கிற மாதிரி ஒரு மெர்ஜரில் ஒரு ஆர்பிட்ரேஜ் பாசிபிலிட்டி இருக்குது. சரி, இது எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 14, 2022 நடக்குது. ஸோ இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் இருக்குது, இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட் இருக்குது, என்றைக்கு நம்மளுக்கு வந்து அந்த இஜிஎம் நடக்குது அப்படின்ற டேட் இருக்குது, அதனுடைய கம்ப்ளீட் மற்ற டேட் டீட்டெயில்ஸ் என்னால் பிடிக்க முடியல, இதுக்கடுத்து வரக்கூடிய அப்டேட்டை நான் பார்த்து சொல்கிறேன். பட்டு கான்செப்ட் இது தான், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 1000 ரூபா பக்கம் ஒரு ஆர்பிட்ரேஜ் பாசிபிலிட்டி இருக்குது. நண்பர்களே, நம்ம ஒரு ஷேரை வாங்குறோம்னா அந்த ஷேர்னுடைய குவான்டிட்டி நம்ம புரோக்கர்கிட்ட இருக்குது, அந்த ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ட்ரேடு நடந்ததுனா தான், ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ட்ரேடே நடக்கல அப்படின்னா அவன் நேற்றத்தை க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்குவான், ஒரு வாரத்துக்கு அவன் வந்து ட்ரேடே நடக்கலைன்னா அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்குவான், அதை வந்து மல்டிப்ளை பண்ணி இதுதாங்க உங்களுடைய இன்னைக்கு கரண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி காட்டுவான். ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா சுவரின் கோல்டு பாண்ட் வந்து 5,800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்ல, ஆனால் இப்போ வந்து அதுக்கு 100% லாஸ். ஏன் அப்படி லாஸ்ன்னு காட்டுதுன்னா அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது ஏதாவது அப்டேட் ஆகாமல் இருக்கலாம் அல்லது ஜீரோன்னு எடுத்துருந்துருக்கலாம், அதனால தானே ஒழிஞ்சு உங்களுடைய குவான்டிட்டி அப்படியே தானே இருக்குது. ஸோ மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்றது பாருங்கள், அந்த ரேட்டுக்கு உங்களால் விற்க முடிஞ்சிங்கன்னா அது என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களுடைய காஸ்ட், உங்களுடைய வேல்யூ. பெரிய மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிங்கிற மாதிரி இந்த வேதந்தாலாம் நல்லா டிவிடன் கொடுக்கும்னு நினச்சி 300 ரூபாய்க்கு எடுத்து இப்போ முதலுக்கே மோசமாயிடும் போல அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. பொதுவாக வேதந்தானுடைய சார்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் லிஸ்ட் ஆனதுலேருந்தே நீங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி போய் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நீங்கள் 2002 கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்குது, ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்கவும் இப்படியே தான் இருக்கான். ஸோ மறுபடி இங்கிருந்து மறுபடி பழையபடி 300 வரானா இல்லை 50 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் 300 வரானா அப்படின்றது நம்மளுக்கு தெரில. பட் பொதுவாக இந்த கம்பெனி டீலிஸ்ட் ஆகி ஷேர் மார்க்கெட் விட்டு ஓடி போகாத வரைக்கும், 20 வருஷத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டான், இப்படியே தொடர்ந்து அவன் ட்ரேட் ஆகிட்டே இருக்கான்னா இனி 222 அடுத்தது 50 ரூபா வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடி 350 ரூபா போகலாம். ஸோ இதில் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டும் மேலே போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்றாவை இந்த 213 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரணும், அப்படி இல்லையா 213 கீழே இறங்கி ஒரு 50 ரூபாயோ 80 ரூபாயோ தொட்டுட்டு அப்புறம் மறுபடியும் 250 ரூபா வரணும். ஸோ இங்கிருந்து ஏறிச்சுன்னா இங்கே வாங்கி இங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு இல்லையா, அதுக்கப்புறம் கீழே போய் 50 ரூபாயில் ஏவரேஜ் பண்ணும், ஏஸ் லாங்கஸ் இந்த ஷேர் வந்து லாபகரமாகவும் ஏஸ் லாங்கஸ் இந்த ஷேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் ஆடிட்டு இருப்பானுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து.
ஒரு நண்பர் வந்து லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக் லூம் ஸ்டாக் பத்தி சொல்லுங்க, புரிஞ்சு வெளியினாத் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாப்புல. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி என்னதான் அது ஒரு நல்ல ஷேரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, எனக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து ஒத்துக்காது. இதனுடைய ஸ்டைல் இப்போ எப்படி இருக்குன்னா உச்சாணி கும்பல இருக்கிற மாதிரி இருக்கான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஷேர் மார்க்கெட்ல எப்பெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கீழே ஸ்டாக் ப்ரைஸ் கீழேருந்து மேலே மொமெண்டமாக ஒரு மொமெண்டம் எடுத்து மேலே வர்றான், அதில் மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற சமயத்தில் நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா, இந்த பிரேக் அவுட் இல்லையா, பிரேக் அவுட்டுக்கு பொதுவாக சப்போர்ட்டில் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷேர்னுடைய ட்ரெண்ட் அப்படின்றது இதுதான் அதனுடைய ட்ரெண்ட். ஸோ எப்போல்லாம் இவன் வந்து சப்போர்ட் ரேட்டில் வந்து விழுகிறானா அப்போ நம்ம பை பண்ணி பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான், சரி அந்த இடத்துல வாங்கி பார்ப்போமே அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி ஓடி போய் துரத்தி அவர் வாங்கியிருக்காரு அதனால் நம்ம போய் வாங்குறோம்னு சொல்லி நம்ம வாங்கி அவர் நம்மளுக்கு தெரியாமல் வித்துட்டு கூட போகலாம், அல்லது வச்சிருக்கலாம், அது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நியூஸ் பேப்பரில் வரதான் செய்யும், ஏதாவது ஒரு நியூஸ் போடுறாங்க, கடைசியில் அவங்க எக்ஸிட் ஆகிறாங்க அல்லது என்ன பர்பஸ்க்காக இது வாங்கினாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் நம்ம இது பண்ணாண்டே ஓடுறது தப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஏப்டெக் அப்படின்ற ஷேர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் ரேட்லேருந்தே அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இங்கிருந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் பொழுது 283 ரூபாயிலிருந்து ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 400 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சப்போஸ் அவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னாக்கா அடுத்த சப்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 138 ரூபா, அப்புறம் அங்கேயும் சப்போர்ட் எடுக்கலைன்னா நம்ம நேராக போய் 48 ரூபாயில்தான் அடுத்தது எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் கழிச்சு இதை பார்க்கும்பொழுது 281 ரூபாயிலிருந்து ஒரு 400 அல்லது 500 ரூபாயில பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.